Hi friends, welcome to my kitchen. இன்னைக்கு நம்ம பண்ண போற ரெசிபி ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஐட்டம் டீ டைம் ஸ்நாக்ஸ் ரவையில் பண்ணியிருக்கிறேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கிறிஸ்பியாக இருக்கும். சாயங்காலம் டீ குடிக்கும்போது பசங்களுக்கு இதை வச்சு கொடுங்க. சின்னவர்களும் பெரிய விரும்பி சாப்பிடலாம். நிறைய எண்ணெயெல்லாம் நிறைய இழுக்கவே இல்லை, ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வந்து ஒரு கப் ரவையை வந்து மிக்சியில் நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். நைஸ் பவுடராக இருக்கணும். வந்து கால் டீஸ்பூனுக்கு வந்து சீரகம், முழு சீரகம் போடுங்க. ஒரு கால் டீஸ்பூனுக்கு வந்து ஓமம் போடுங்க. கால் டீஸ்பூனுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் போடுங்க. அப்புறம் கறி லீஸ், கருவேப்பிலை வந்து பொடியாக நறுக்கி போடுங்க. கொத்தமல்லி பொடியாக நறுக்கி போடுங்க. மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் போடுங்க. க்ரஷ்டு பேப்பர், மிளகு வந்து பொடியாக பொடிச்சு போடுங்க, பவுடர் பண்ணி போடாதீங்க, கலர் மாறிடும் உங்களுக்கு. இந்த நேரத்தில் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சோடாமாவ் போட்டுக்கோங்க. ஆப்ஷனல் தான் அது, நான் போடலை, நீங்கள் வேணால் போட்டுக்கோங்க. சால்ட்டு போடுங்க. நல்லா ஒரு கால் கப், ஒரு கப் ரவைக்கு கால் கப் தண்ணி இழுக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா சாஃப்டாக சப்பாத்திக்கு மாவுற மாதிரி வச்சுக்கோங்க. ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது. கொஞ்ச நேரம் மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா மூடி வச்சுருங்க விரவிட்டு. அவ்வளோதான். அதை ரெண்டு பார்ட்ஸாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சப்பாத்தி போடுற மாதிரி போட்டு ரொம்ப தின்னாக போடாமல் கொஞ்சம் திக்காக வச்சுக்கோங்க. அதை வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன ஷேப் வேணாலும் கட் பண்ணிக்கோங்க. நான் ட்ரையாங்கிள் ஷேப் கட் பண்ணியிருக்கேன், பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும்னு. உங்களுக்கு என்ன ஷேப் வேணாலும் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன சிப்ஸ் மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கலாம். நல்லா எண்ணெய் சூடு பண்ணி வச்சுக்கிட்டு போட்டு எடுக்க வேண்டியதுதான். ரொம்ப டேஸ்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. அதான் எடுத்து தட்டில் எடுத்து வச்சுட்டு, மொத்தமாக வெட்டி தட்டில் எடுத்து வச்சுட்டு எண்ணெய் சூடு பண்ணி நம்ம பொரிக்கிற மாதிரி பொரிச்சிட வேண்டியதுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். பாய்.